இதாம்மா வீடு. வீடு வேற ஏதாவது பார்க்கணுமா? இல்ல ஆண்டி. என்னம்மா யோசிக்கிற? இல்ல வாஸ்துலாம் கரெக்டா இருக்கு ஆண்டி. அதுக்கு என்னம்மா வாஸ்துலாம் கரெக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வீடு கார்னு வாங்கி எல்லாம் செட்டில் ஆயிருக்காங்க. நீ என்னம்மா வாங்க போற? இந்த வீடு அவ்வளோ லக்கின்னு நான் இந்த வீட்டையும் வாங்கிக்கிறேன். சரி, அப்போ வீடு பிடிச்சிருக்குன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே வீடு ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துறேன். நீ ஷிஃப்ட் ஆகிக்கலாம். இல்லை ஆண்டி, ஒரு வாரம் இல்லை, நாளைக்கு தான் நல்ல நாள். நான் நாளைக்கே பால் காய்ச்சிட்டுட்டா? நாளைக்கே க்ளீன் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கஷ்டம்மா. இப்போ உங்களுக்கு எதாவது வேலை இருக்கா ஆண்டி? இப்போ எதுவும் வேலை இல்லைம்மா. அப்போ எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடலாம். ஆ சரிம்மா. ம், வாங்க ஆண்டி. பரவாயில்லையம்மா, வேலையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டியே. இதில் என்ன ஆண்டி இருக்கு? நம்ம வேலை நம்ம பண்ணலன்னா எப்படி? ஓகே, அப்போ நாளைக்கு வந்துடுவில்லம்மா? ஆ, நாளைக்கு காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துடுறேன் ஆண்டி. ஓகேம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் இங்கே தான் இருப்பேன். ம், சரி, ஓகே ஆண்டி, வரேன். ஆ ஆமாம். ஆ ஹாய்டா. ஹாய்டா. என்ன விஷயம்? நீ ஒரு பொண்ணை பார்த்தேன், எந்த பொண்ணை பார்த்தாலும் பயத்த கடத்துற மாதிரி தான் தோணும். ஆனால் இவளை பார்த்தப்போ தான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு. வாவ், சூப்பர்டா. அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணி பார்த்தேன், நம்ம ஏரியா பொண்ணு தான். எவ்வளோ அடக்க கொடுக்க தெரியுமா, செம்ம நல்ல பொண்ணுறா அவ. ஆனால் உனக்கு பாஷா இருக்கிற பொண்ணுங்களை தானடா பிடிக்கும். கரெக்டு தான், ஆனால் என்ன பண்ணுறது, கல்யாணத்துக்கு அப்புறம் பாஷா மாற்றிக்கலாம். செம்ம நல்ல பொண்ணுறா அவ. நான் சொன்னல, அந்த பொண்ணு தான் வராவர். ஆண்டி, ரெண்டும் அட்வான்ஸும் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன், வந்துச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்களா? ஓகேம்மா. ஓகே ஆண்டி. ஆ சரிம்மா. நைட்டெல்லாம் ரூமில் லைட் எரிஞ்சிட்டே இருந்ததுமா, காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட, என்னம்மா? இல்லை ஆண்டி, எனக்கு நைட் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருந்ததா. எனக்கு ஒர்க் பெண்டிங் வச்சா சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் நைட் படுக்க லேட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னைக்கு ஃப்ரைடே வேறையா? ஃப்ரைடே ஆனால் கோயிலுக்கு போகணுன்னு அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, அதான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ஓ அப்படியா? சரி சரி, வரேன் ஆண்டி. ம். ஏய் மது, ஏய் மது, இதடி எந்தடி? ஏமா இவ்வளோ காத்தால எழுப்புற, டிஸ்டர்ப் பண்ணாதமா. இவ்வளோ காலை இல்லையா, மணி 9 ஆச்சு, நீ கழுத, எந்தடி? 9 ஆச்சு, நான் 10 மணிக்கு ஏஞ்சிக்கிறேமா. எல்லாம் என் தலையை எடுத்து எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு, இப்படியே போய் தொலை. என்னடி பாத்தியா? எனக்கு அதில் ஒன்றுமே புரியலம்மா, எல்லாமே தமிழில் போட்டுருக்கு. 1, 2, 3 வேறு எதுவுமே எனக்கு தெரியலம்மா. நீயே போய் பாருமா ப்ளீஸ். உன்னை இவ்வளோ படிக்க வச்சதுக்கு ஒரு தமிழ் கூட படிக்க தெரியலன்ற பாரு, ரொம்ப பெருமையாக இருக்குடி. என்னம்மா, நான் பாட்டு கேட்டிருக்கேம்மா. கொஞ்ச நேரம் வாயே பேசிட்டு இருக்கலாம். நான் பாட்டு கேட்டிட்டு இருக்கேம்மா, நீ வேணா டிவி பாரு போ. ஏண்டி எப்ப பாரு போன்ல இருக்கிறதுக்கு, கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்ல. நான் பாட்டு கேட்டிட்டு இருக்கேம்மா, அப்புறம் வரேன். போய் தர வாமா.
வாராஜி. ஆக்சுவலி இன்றைக்கி சண்டே இல்லை, நானே ஒரு ரூமுக்கு வந்து பேசலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. ஆமாம் ஆண்டி, இன்றைக்கி லீவில் எனக்கும் போர் அடிக்கும். சரி, அதான் தனியாக தானே இருக்கோம், கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன சாப்பிட்ட? நான் இன்னும் எதுவும் சாப்பிடல ஆண்டி, இப்போ தான் வெளில போய் சாப்பிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ரொம்ப மனசுக்கு ஏக்கமாக இருக்குது. ஒன்றா வீட்டு வேலை ஃபுல்லாக பார்க்கணும், டிவி பார்க்கணும், இல்லைன்னா தூங்கணும். மனசு விட்டு பேசலான்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் இவ இருக்காளே, எப்போ பாரு ஃபோனையே தான் வச்சிட்ருப்பா. இந்த காலத்தில் உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் ராஜி. ஓ அப்படியா, சரி அப்போ பேசாமல் ராஜி நீ என் வீட்டுக்கு வந்துடு, நான் உன் ரூமுக்கு போயிடுறேன். அப்போ வச்சு நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்க்குறேன். போ, தாராளமாக போ, ஆனால் மாதம் மாதம் ரெண்ட்டு கொடுத்துருந்தி. நீ சும்மா இருமா. சரி ஆண்டி, எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே ராஜி. ஆ, ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் ஆண்டி. என் தங்கச்சி பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன், இவகிட்ட கேட்டுட்டே இருக்கேன், நான் செலக்ட் பண்ணியே தரமாட்டேங்கிறா. ஸோ நீ அவளுக்கு எது சூட் ஆகுமோ அதை கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டு போமா ப்ளீஸ். சரி ஆண்டி. ஆ சரிம்மா. இந்த டிசைன் நல்லா இருக்கு ஆண்டி, இது ஓகே பண்ணிடுங்க. ஆ சரிம்மா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், வாட்ஸ்அப் நம்பர் சொல்லவே இல்லையே, கொடுமா நான் சேவ் பண்ணிக்கிறேன். இல்லை ஆண்டி, நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது இல்லை. என்னது, வாட்ஸ்அப் இல்லையா? வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓ மை காட், என்னால் ஒரு ரீல்ஸ் பண்ணாமல், வீடியோ போடாமல், ஏன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் ஸ்டேட்டஸ் போடாமல் இதுவே இருக்க முடியாது. நாளே அன்றைக்கி ஃபுல்லாக ஓடவே ஓடாது. ஆமாம், இந்த வேலையெல்லாம் ஒழுங்காக பாரு, வீட்டு வேலையை தொட்டு கூட பார்த்துடாத. நீங்கள் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுவீங்களா ஆண்டி? இவ தாம ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்தா, சும்மா சொந்தக்காரங்க மட்டும் ஒரு ஃபேமிலி குரூப் மாதிரி யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இதுக்கு பதில் நீங்கள் எல்லோரும் ஒன்றா நேரில் உட்காந்து பேசுனீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆண்டி. கரெக்ட் தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் நல்லா உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றேன். ஆனால் நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே, அதுவும் இல்லாமல் என்னையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க? ஆக்சுவலாக எனக்கு பாஷான பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் அடக்கொடக்கம் பிடிச்சதால நீங்களும் வரி பண்ணிக்காதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பாஷா மாற்றிக்கலாம், அப்போது நமக்குள்ளே செட் ஆகிடும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மாறுவேன் நீங்கள் எப்படி நினச்சிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்கள் எப்படி நினச்சிங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மாறணும்னு நினைக்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கிற பையனை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் இல்லை, எந்த ஒரு பொண்ணுமே இந்த மென்டாலிட்டி இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக பாஷாக இருக்கிற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க, என்னால் விடுங்க. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, ப்ளீஸ் ஒரு நிமிஷம். இன்னும் எங்கே ராஜி காணும், கொஞ்சம் கால் பண்ணி கொடு. இதுமா, இந்தா நீயே பேசு. ராஜி. ஹலோ ஆண்டி. ரெடி ஆகிட்டியாடாமா? ஆ ரெடி ஆகிட்டேன் ஆண்டி, ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். ஆ சரி, ஓகே வாமா. ஹலோ ராஜி, என்ன சொல்ற? வந்து தொலை. ரொம்ப அழகாக கட்டியிருக்க ராஜிமா. சரி வா, உள்ளவா, பூஜை பண்ணலாம்.
நான் விளக்கேற்றணும். இப்போ எப்படி இருக்க ஆண்டி? இப்போ பரவாயில்லம்மா, இப்போ நான் நல்லா இருக்கேன். அதுக்கு ரீசன் நீ மட்டும்தான் ராஜி. கடவுளாக பார்த்து தான் உன் அனுப்பியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ம்மா. இதில் என்ன இருக்க ஆண்டி? அப்படி சொல்லாதம்மா. நீ சரியான நேரத்துக்கு வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ராஜி, உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க ஆண்டி. ஒரு சில நேரம் நமக்குன்னு ஒரு ஆம்பல் புள்ள இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேனு நான் யோசிச்சிருக்கேன். நான் மட்டும் இல்லை, ஊரில் நிறைய பேர் அந்த யோசனையில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறந்தான் ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறத விட உன்னை மாதிரி என் பிள்ளைய வளர்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. இந்த காலத்தில் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் ராஜி. இதில் என்ன இருக்கு ஆண்டி? நானும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வைரலி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரிம்மா, நீ போய் டக்குன்னு சாப்பிட எடுத்துகிற ஓட் போ. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களுக்கு மனசை புரிஞ்சுக்க தெரியல. அங்கிளுக்கு தான் மனசு நல்லா புரிஞ்சுக்கிட்டு. அங்கிள் நீங்களே போய் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கீங்க. நீங்கள் தான் அங்கிள் நல்லா போடுங்க. ஐயோ, நம்மளை வேற நல்ல மனசுக்காரன் சொல்லிட்டான். இவனுக்கு நிறையா போடணும். சொல்லுங்க. அங்கிள், என்ன அங்கிள் வெஜிடேரியன் சாப்பாடு போடுறீங்க? தம்பி, இன்னைக்கு அஷ்டமிப்பா, எல்லாரும் வீட்லேயும் வெஜ்ஜு தான் இருக்கும். அங்கிள், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வெஜ்ஜு செஞ்சாங்கன்னு தான் உங்கள் வீட்டில் தான் நான் வெஜ் இருக்குன்னு ஆசையாக வந்தேன். நீங்களும் வெஜ்ஜு போடுறீங்களே அங்கிள். என்ன அங்கிள் நீங்கள்? என்னம்மா பையனை வளர்த்து வச்சுக்கிற? எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ன்ட்டு. ஏன் வெஜ்ஜு சாப்பிட மாட்டானா? என்ன பண்ணுறது? அப்படியே வளர்ந்து தொலைஞ்சிட்டான். ஆசையெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறியா? தம்பி நல்லா இருக்கும்டா.